வணக்கம் மக்களே, வெல்கம் டு த ஃபென்சர் ஷோ. இனிஷியல் நம்ம பார்க்க போகிறது மை ஹார்ட் பப்பி அப்படின்ற கொரியன் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா புக் மை ஷோ ஸ்ட்ரீமிங் ஆப்பில் அவைலபிளாக இருக்குது, தமிழ் டப்பிங்லேயுமே அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ஒரு மனுஷனுக்கும் நாய்க்கும் இருக்கக்கூடிய ஒரு எமோஷ்னல் பாண்டிங்காக காட்டக்கூடிய ஒரு படம், அதுவும் ரொம்ப ஃபீல் குட்டாகவே கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த படம் பின்சு அப்படின்ற ஒரு ஹீரோவை மையமாக வச்சு தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலாக இவர் தன்னோட நாயான ரூனியோட வந்து ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டுருக்காரு. இவருக்கும் அந்த நாய்க்கும் இருக்கக்கூடிய பந்தம் அப்படின்றது பயங்கர உணர்வுபூர்வமான ஒரு பந்தமாக இருக்கும். அதாவது தன்னோட அம்மாவோட மறைவுக்கு அப்புறமேட்டு அந்த நாய் தான் இவருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆதரவு அப்படின்ற மாதிரி கட்டியிருப்பாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுவும் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருப்பாரு. தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்து நாய் அப்படின்னா அலர்ஜியாக இருக்கும். தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட சேர்ந்து வாழணும் அப்படின்னா இந்த நாயை பிரியணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ தன்னோட நாய்க்கு ஒரு நல்ல ஓனரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதுக்காக தன்னோட கசனோட ஹெல்ப் எடுத்துகிட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஜேர்னியில் ஈடுபடுறாங்க. அந்த ஜேர்னி எப்படி அமைஞ்சிது, கடைசியாக அந்த ஓனரை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட கதை. பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட முக்கியமான பாசிட்டிவாக படுறது பெட் லவர்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் நிறைஞ்ச ஒரு படமாக இதை கொடுத்துருக்காங்க. அதுலேயும் அந்த டாகுக்கும் மனுஷனுக்கும் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங்கை காட்டின விதம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. சொல்ல போனால் அந்த டாக் அப்படின்றது நம்ம குடும்பத்தோட ஒரு ஃபேமிலி மெம்பர் அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. அந்த ஜாயிண்ட் ஃபேமிலிக்கான சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்றதுமே சூப்பராக காட்டப்பட்டிருக்கும். அண்ட் டுவர்ட்ஸ் த எண்டுமே அதுக்கேற்ற மாதிரியான ஒரு கிளைமேக்ஸாக அமைச்சிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு எமோஷனலாகவும் அதே மாதிரி அந்த ஃபீல் குட்டாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். ஆல்சோ இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரே ஒரு நாய், அந்த கோல்டன் ரிட்ரீவரான நம்ம ரூனியை தான் காட்டியிருப்பாங்க. போக போக பார்த்தீங்கன்னா இந்த ரூனியோட சேர்ந்து நிறைய டாக்ஸ் ஆட் ஆகிக்கும். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டாக்ஸோட சேர்ந்து இவங்க எல்லாருமே ஒரு ஹாப்பி ஃபேமிலி அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தோட அந்த ஃபீல் குட் ஃபேக்டர் அப்படின்றது கொஞ்சமும் கம்மியாகாத மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஆல்சோ இந்த படத்தோட டியூரேஷனுமே அதுக்கேற்ற மாதிரி கிறிஸ்பாக அமைச்சிருந்தாங்க. அதாவது 1.5 மணி நேரத்தில் படமே முடிஞ்சிடும். ஆல்சோ இந்த கதையை இவங்க சொன்ன விதம் அப்படின்றதுமே ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காமல் சிம்பிளாக தான் சொன்னாங்க. பட் அந்த இடத்துல தான் எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி படுது. ரொம்ப சிம்பிளாக நிறைய இடங்களை சொல்லிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதாவது இன்ட்ரெஸ்டிங் மூமெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் அமைச்சிருந்திருக்கலாம். ஸோ தட் கொஞ்சம் எங்கேஜிங்காக நமக்கும் படம் பார்க்குற ஒரு ஃபீல் இருந்திருக்கும். இந்த படம் மோர் ஆஃப் அ சீரியல் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துட்டாங்க. ஆல்சோ இந்த படத்தில் வரக்கூடிய ஹியூமர் அப்படின்றதுமே பார்த்தீங்கன்னா குழந்தைகள் ரசிக்கிற மாதிரி இருந்துச்சே தவிர பெரியவங்களுக்கு ஓரளவுக்கு நார்மலான ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரியான ஒரு ஹியூமராக தான் இருக்கும். சொல்ல போனால் இந்த படத்தோட மெஜாரிட்டி ஆஃப் த போர்ஷன் கிட்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 75% கிட்ஸ் மூவி அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3/5. அடல்ட் கண்டென்ட்லாம் சுத்தமாக இல்லை. குழந்தைகளோட பார்க்கலாம். மீண்டும் மருத்துவ விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.